ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் 4வது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இயர் களமிறங்கிய இலங்கை அணியானது 19 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 152 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்து களமிறங்கிய இந்திய அணியானது 17.3 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 153 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்க அணியை அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது சூப்பராக விளையாண்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சொதப்பினாலும் அடுத்து மணிஷ் பாண்டே, தினேஷ் கார்த்திக், அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் சர்துல் தாகூர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியும் இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஒரு வருத்தமான செய்தியும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் 3வது வீரராக களமிறங்கிய கேஎல் ராகுல் அவங்க பேட்டிங் பண்ணும்போது ஜீவன் மெண்டிஸ் பால் போட்டிருக்காங்க. அப்போ கேஎல் ராகுல் வந்து பின்னாடி இந்த ஸ்டெம்பில் காலை வச்சுருக்காங்க. இதனால் ஹிட் அவுட் முறையில் கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் எந்த ஒரு இந்தியருமே ஹிட் அவுட் முறையில் அவுட் ஆனதே கிடையாது. முதன் முதலாக ஒரு இந்தியர் வந்து ஹிட் அவுட் முறையில் அவுட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தமான சாதனையாக கேஎல் ராகுல் படைச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் அவுட் ஆனது ரசிகர்கள் மத்தியில் வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.